பாரதிய ஜனதா கட்சியின் வலிமை மிகு இரும்பு தலைவரான நமது அமித்ஷா அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார்கள் தமிழகம் வருவதை தமிழக பாரதிய ஜனதா கட்சி மிகுந்த ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் எதிர்பார்த்திருக்கிறது ஏனென்றால் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வளர்ச்சியின் நாயகனாக கட்சியின் வளர்ச்சியின் நாயகனாக பார்க்கப்படுகிறார் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சியின் வளர்ச்சி நாயகனாகவும் மரியாதைக்குரிய நமது அமித்ஷா அவர்கள் கட்சியின் வளர்ச்சி நாயகனாகவும் பார்க்கப்படுகிறார்கள் அதனால்தான் நான் சொல்வதுண்டு நம்ம கட்சிக்கு ஏற்கனவே ரெண்டு ஹீரோ இருக்கிறாங்க ஒன்று மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இன்னொன்று மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அதனால தான் மற்ற ஹீரோக்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை என்று சொல்வதுண்டு ஆக அந்த அளவிற்கு எந்த மாநிலத்திற்கு அடியெடுத்து வைத்து திட்டங்களை தீட்டி வியூகங்களை வகுத்து அதற்கு செயல்படுத்துகிறாரோ அந்த மாநிலம் நிச்சயமாக வெற்றி பெற்ற மாநிலமாகவே அமைந்திருக்கிறது உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் குஜராத்தாக இருக்கட்டும் ராஜஸ்தானாக இருக்கட்டும் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் அவர் வகுத்த வியூகங்கள் கோவாவாக இருக்கட்டும் மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தந்திருக்கிறது தமிழகத்திற்கும் அந்த களம் தயாராக இருக்கிறது தமிழகத்தில் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் இன்று ஓடியேடி உழைக்க காத்திருக்கிறார்கள் தமிழக மக்கள் ஆதரவு தர காத்திருக்கிறார்கள் ஆக கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம் வலுப்பெற்று கொண்டும் இருக்கிறோம் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் ஆனால் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களின் வியூகம் வெற்றி வியூகம் அந்த வெற்றி வியூகம் தமிழகத்தில் எந்த அளவிற்கு கட்சியை அடிப்படையில் பலப்படுத்துவது மட்டுமல்லாமல் சமூக ரீதியாக எந்தெந்த கூட்டங்களை நடத்தினால் அந்த சமூகத்தை நமக்கு ஆதரவாளர்களாக மாற்ற முடியும் என்பது மட்டுமல்ல மத்திய அரசு ஒரு ஊழலற்ற நல்லாட்சியை மூன்றாண்டு காலமாக கொடுத்து கொண்டிருக்கிறது இதுவரை மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்ற பின்பு பல மாநிலங்களில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் இன்று இந்தியாவில் அறுபத்தி ஐந்து சதவீதமான பரப்பை நிலப்பரப்பை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது வேக சில மாநிலங்களை தவிர பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை என்றால் அதன் கூட்டணி கட்சியோ தான் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறது சில முன்னால் பீகார் கூட நம்பசமாகி இருக்கிறது ஆக மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களின் உறுதிப்பாட்டோடு கூடிய செயலாற்றல் திறன் நிச்சயமாக தமிழகத்திற்கு மிகப்பெரிய பலனை தரும் தமிழகம் அவரின் வருகையை எதிர்பார்த்திருக்கிறது அவர் வருகை தமிழகத்தில் உள்ள தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அரசியல் நோக்கர்களுக்கு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களின் வருகை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வருங்காலத்தில் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் அவர்களுக்கு உணர்த்துவதாக இருக்கும் எல்லோரும் சொல்கிறார்கள் புறவாசல் வழியாக நாம் நுழைய பார்க்கிறோம் என்று அதற்கு நமக்கு தேவையில்லை நம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் வழிகாட்ட நமது மிகப்பெரிய தலைவரான அமித்ஷா அவர்கள் இருக்கிறார்கள் நல்லாட்சியை நமது மோடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பின்பு புறவாசல் எதற்கு நமக்கு நேர்வாசல் வழியாகவே கட்சியை பலப்படுத்தி தொண்டர் படையை பலப்படுத்தி ஆதரவாளர்களை பலப்படுத்தி நேர்மறையாகவே நேர்வாசல் வழியாகவே ஆட்சியை பிடிப்பதற்கான வியூகத்தை வகுப்பதற்கு நமது அகில பாரத தலைவர் வருகிறார் அவரது வருகையை எதிர்பார்ப்போம் அவர் கணித்து தரும் வியூகத்தை செவ்வனே செயல்படுத்துவோம் தமிழகத்தில் தாமரையை மலரச் செய்வோம் நன்றி வணக்கம்